ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஃபாக்கு ரீசெண்டாக சென்னைக்கு போயிருந்தோமோ போயிருந்தேன், நிறைய ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபாக்கு போயிருந்தேன். அண்ட் அதில் வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டிஃபா வந்து யூஸ்வலாக பார்த்துருப்போம், நிறைய செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து யூடியூப்பில் ஷாப் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எனக்குமே வந்து இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், நான் போய் வாங்கணும், அவங்க கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணணும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால நானும் போயிட்டு வந்துட்டேன். லைக் அன்றைக்கி போனப்போ பார்த்திங்கன்னா பயங்கர மலை, ஸோ அந்த மலையிலையும் போயிருந்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னு தெரில, நான் ஷூட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டிஃபா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், க்ரன்ச்சீஸ், வேலட்ஸ், இயரிங்ஸ்க்காண்டே நீங்கள் போகலாம். அண்ட் ப்ளஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள்னு சொல்லலாம், நிறையா ரொம்பலாம் அஃபோர்டபுள் கிடையாது, கொஞ்சம் அஃபோர்டபுள். ஸோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட், ஒரு இயரிங்ஸ்க்கு இவ்வளோன்னு நினச்சிங்க நீங்கள் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, மீனாக்காரி இயரிங்ஸ், எல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் இயரிங்ஸு, அண்ட் இது வந்து இந்த மீனாக்காரி இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு. இதில் நான் ஒன்று வாங்கியிருக்கேன், அதுவும் காட்டுறேன். ஸோ இதெல்லாமே நான் காமிச்சிருப்பேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி இயரிங்ஸ், வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு போகிறது, அப்புறம் பெரிய பெரிய இயரிங்ஸ் லாங்காக போகிறதெல்லாம் வந்து இருந்துச்சு. அண்ட் இந்த செட் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. 300, 299 அண்ட் ஒரு 4 pairs சம்திங் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து 399 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த செட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அதுவுமே வந்து ஒரு சைடில் இருந்துச்சு, அதை நான் கவர் பண்ண பிகாஸ் நான் அங்கே போகல அவ்வளோவா. ஸோ இதுதான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், இந்த பவுச், ஐ மீன் இந்த வேலெட்டு. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இதில் வந்து இன்னொரு ஷேப் கூட இருந்துச்சு, சில்வர் கலரில் யூனிகார்ன் ஷேப்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு அதுக்குள்ள வந்து சீக்வன்ஸ் இருக்குது. அண்ட் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு பதில் வந்து ஹார்ட் ஷேப், அப்புறம் வேறு வேறு ஷேப்ஸ்லாம் இருந்துச்சு. யூனிகார்ன் போட்டு எனக்கு யூனிகார்ன் தான் ரொம்ப பிடிக்கும், யூனிகார்ன் போட்டு ஒன்று இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு நான் அதை எடுக்கலை. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது 176 rupees. அண்ட் அதோட வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பாம் பாமோட வருது, ரெண்டு ஹோல்டர் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அண்ட் கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 zipper இருக்குது, ரொம்ப ரொம்ப காம்பாக்டான பவுச். லைக் நீங்கள் வந்து உங்களோட மணி அண்ட் கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு மொபைல் ஆப்வியஸ்லி வைக்க முடியாது. எனக்கு ரொம்ப நாளாக வேலெட் வாங்கணும் இருந்துச்சு, ஸோ அதனால் ஐ பிக் திஸ். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் வாங்கியிருந்தேன். பியூட்டி பிளெண்டருமே வந்து நான் வாங்கணும் யோசிச்சு வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் கிடையாது, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 36 rupees. அண்ட் இது நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இங்கே வந்து வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதாவது ரொம்பலாம் இல்லை, ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல. அண்ட் 36 rupees அஃப்கோர்ஸ் ஒர்த்தபிளாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும் ப்ராடக்ட். நான் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்து மேபி நான் சொல்கிறேன் எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படிங்கிறத. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ், இந்த ப்ரிட்டியான லோட்டஸ் ஜும்கா வாங்கியிருந்தேன், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 37. நான் இதில் காமிச்சிருக்க இயரிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வாங்கியிருப்பேன், ஹையனுக்கு நான் போகல. அண்ட் மீனாக்கார் இயரிங்ஸ் இந்த ரெட் ஒன் பிக் பண்ணேன், இது வந்து 51 rupees, ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக. அண்ட் இது வந்து என் அம்மாவுக்கு வாங்கினது, இது வந்து 39 rupees, காதை ஒட்டி போட்டுருக்க மாதிரி இருக்கும், அழகாக இருந்துச்சு. நிறையா இயரிங்ஸ் கலெக்ஷன் நம்ம வந்து தேடி பிக் பண்ணி எடுக்கணும். அந்த இந்த ஹூப் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 27 rupees நினைக்கிறேன் இந்த ஹூப் இயரிங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எந்த ஒரு வெஸ்டர்ன் வியர் போட்டாலுமே இது வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 33, இதில் வந்து கோல்டன் பால்ஸ் இருக்கும், இதே இது வந்து பேர்ல் வச்சு வாங்கினேன், அதுவும் வந்து அதே ரேஞ்சு தான் நினைக்கிறேன், 33 rupees தான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காண்டி வாங்கினது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கோல்டன் ஹூப் இயரிங்ஸ், ஸோ அது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் சீப்பாக இருந்துச்சு, 17 rupees. இதில் நான் வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வித்தியாசமாக புதுசாக இருந்த மாடல் மாதிரியும் ஒரு சிலலாம் தோணுச்சு, ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஓவரால் பில் பார்த்திங்கன்னா 449 rupees ஆச்சு எனக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பேக் கொடுத்தா லைக் நானோ ஒன் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் வந்து ஜிப்லாக் பவுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள தான் வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்பவே லைக் நீட்டாக போட்டு கொடுத்தாங்க, அவங்களோட ஸ்டோர் நேம் பிரிண்ட் ஆகி. ஸோ இந்த சர்வீஸ் இதெல்லாமே ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக சென்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஃபா விசிட் பண்ணி பாருங்கள், டி நகரில் இருக்குது. நாங்களும் வந்து கூகுள் மேப்பில் தான் வந்து பிளேஸ் போட்டு பார்த்து போனோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வந்து வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.